congratulations. வரக்கூடிய 2023 ஏப்ரல் மாதம் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் வரப்போகுது. நம்ம அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா அதில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, ரீசனிங்லேருந்து, ஆப்டிடியூட்லேருந்து, ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து, ஜிகே ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து எந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னால் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரிலாம் கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நம்ம வந்து அதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் எஸ்எஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரீசனிங். இது பார்த்தோம் அப்படின்னா நம்பர் சீரீஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்யூஷன்லாம் வந்து பார்க்க போகிறதில்ல, எந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் அப்போ எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம வந்து அதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த நம்பர் ரீசனிங் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக தான் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதுக்கும் அடுத்த நம்பருக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு நம்பர் வந்து கூடியிருக்கு, அடுத்தது 4 நம்பர் கூடியிருக்கு. அப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 6 நம்பர் கூடும், 49. ஸோ இந்த மாதிரி தான் வந்துருக்கு. நீங்கள் பார்த்தோன்னே இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராஃபிட் லாஸ் வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த ப்ராஃபிட் லாஸு, டிஸ்கவுண்ட் அதெல்லாம் வந்து படிச்சிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஏன்னா வந்து போன வருஷம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் நடக்கும், இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் வந்து நடக்கும். இந்த வருஷத்துல வந்து தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா கொஸ்டினுமே பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸில் வந்து ரீஜனல் லாங்குவேஜில் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து தமிழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வந்து நடக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ஃபாபெட் பேஸ் பண்ண ரீசனிங். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி போயிருக்கும், இந்த டிஏஜி எஃப்சிஐ. ஸோ இதுவும் நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே முதல் எழுத்து டி இருக்குது, இங்கே வந்து எஃப் இருக்குது. ஸோ ஏபிசிடியில் டிஇஎஃப் வரும். அப்போ வந்து ஒரு லெட்டர் விட்டுட்டு அடுத்த இதில் வந்து முதல் லெட்டர் போட்டிருக்காங்க. அப்போ வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா எஃப்க்கு அப்புறம் ஏபிசிடிஎஃப் ஜிஹச்சு. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜியை விட்டு அடுத்து ஹச் வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஏக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிஏ விட்டுட்டு ரெண்டாவது சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்ஸ் என்ன அப்படிங்கிற ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எப்படி நீங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி எஸ்எஸ்சிக்கான வீடியோ ரீசனிங்லேருந்து ஆப்டிடியூட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அது எல்லாமே நம்ம சேனலில் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ரீசனிங் தான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து வீட் அப்படிங்கிறது வந்து பிரெட்டோட தொடர்புடையது, அப்போ சுகர் கேன் அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது, அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பிரெட்டு வந்து கோதுமையில் வீட்டில் தான் வந்து பண்ணுவாங்க. அப்போ சுகர் கேன்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ஜாக்கிரி. ஸோ ஜாக்கிரி பார்த்தோம் அப்படின்னா சுகர் கேன்லேருந்து எடுக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் ரிலேட் பண்ணி வந்து கேட்பாங்க. இப்போ வந்து ஸ்கூல் அப்படின்னா டீச்சர் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் யார், டாக்டர். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபாபெட் பேஸ் பண்ண சீரீஸ் தான். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஇஜே இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஏக்கு அப்புறம் ஜி வந்து எந்த பேட்டர்னில் போட்டாங்க, இக்கு அப்புறம் ஜே எப்படி வந்தது, நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன இருக்குது அப்படிங்கிற நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டேட் மட்டும் பார்த்தோம், ஏதோ ஒரு ஸ்டேட் மட்டும் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சென்னை, அவுரங்காபாத், கேங்டாக் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்று வித்தியாசமாக ஆட் ஒன்றா இருக்குது, அவுட் ஆஃப் விச் ஆர் தெர் ஆர் அலைக் சம் இன் மேனர் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குது. இப்போ சென்னை பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டோட கேபிட்டல், கேங்டாக் பார்த்தோம் அப்படின்னா சிக்கிம், ஹைதராபாத் பார்த்தோம் அப்படின்னா வந்து தெலுங்கானா ஆந்திராவுக்கு வந்து இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ இதில் அவுரங்காபாத் தான் பார்த்தோம் அப்படின்னா எதுக்குமே கேபிட்டல் வந்து கிடையாது. அப்போ மிச்சம் மூணும் ஏதோ ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல். ஓகே, ஸோ வந்து இப்போ அவுரங்காபாத் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு கேபிட்டலுமே வந்து இல்லை, ஒரு சிட்டி. ஸோ அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதான் ஆன்சர், அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, அடுத்தது நம்ம இது பார்த்தோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் வந்து பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து எப்படி ஷார்ட்கட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது, ஃபோர்த்து ப்ரொபோஷன் என்ன, தேர்ட் ப்ரொபோஷன் என்ன, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எப்படி சிம்பிளாக பண்ணுறது அதிலே வந்து பார்த்துருப்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆப்டிடியூட்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17 வீடியோ வந்து கொடுத்துருப்போம். சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்டார்ட் பண்ணி, சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா
ஒரு மூணு பார்ட் வந்து இருக்கும். அதான் வந்து பேசிக், உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் லாஸு, பெர்சன்டேஜ், அதுக்கப்புறம் HFLCM, ஏரியா வால்யூம், மென்சுரேஷன், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 17 வீடியோ கொடுத்துருக்கோம். அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஆப்டிடியூடில் ஈஸியாக ஸ்ட்ராங் ஆகிடலாம். உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆப்டிடியூடில் பேசிக் கூட தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே ஆப்டிடியூடை ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, அடுத்தது நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம், ரிலேட் பண்ணி வந்து கேட்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், டென்டிஸ்ட் வந்து டாக்டர் அப்படிங்க மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து டாக்டருங்கிறவங்க தான் பார்த்தோம்னா டென்டிஸ்ட்டு, பல் டாக்டரு. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எது அதோட வந்து அதே மாதிரியே இருக்குது. இப்போ அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜோசியம், அஸ்ட்ராலஜிக்கும் பயாலஜி சம்மந்தம் கிடையாது. ஓகே, சர்க்கிளு லைனு, ஸோ அந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா சர்க்கிள் லைன் ரெண்டுமே ஜாமெண்ட்ரிக்குள்ளே தான் வரும். ஸோ அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி உள்ளது. இது வந்து இப்போ வந்து டாக்டர் பார்த்தோம் அப்படின்னா டாக்டருக்குள்ளே தான் வந்து டென்டிஸ்ட் வருவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து எல்லா டாக்டர் தான் அதில் வந்து ஏகப்பட்ட டாக்டர் இருப்பாங்க, சித்தா டாக்டர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நார்மல் MBBS படித்தவங்க இருப்பாங்க, BDS படித்தவங்க நம்ம வந்து டென்டிஸ்ட் அப்படிப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைப் டாக்டர் இருக்காங்க. அப்போ இந்த டாக்டருக்குள்ளே, இது டாக்டர் ஓவராலாக இந்த டாக்டருக்குள்ளே தான் பார்த்தோம் அப்படின்னா டென்டிஸ்ட் அப்படிங்கவங்க வந்து இருக்காங்க. இப்போ இந்த சர்க்கிள் லைன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரே மாதிரி ஜாமெண்ட்ரி வந்து பார்ப்போம். அப்போ இதுக்கு இதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ஜாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஜாமெண்ட்ரி நம்ம வந்து இப்போ ஆப்டிடியூட்லாம் வந்து பார்க்கலாம். ஜாமெண்ட்ரி ஒரு கான்செப்ட், அல்ஜிப்ரா ஒரு கான்செப்ட். இப்போ சப்போஸிங் வந்து உங்களுக்கு மேக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து ஜாமெண்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ மேக்ஸுக்குள்ளே ஜாமெண்ட்ரி வரும். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து இல்லை. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. இப்போ கடைசியில் பாருங்கள் சயின்ஸு, சயின்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ், பயாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி எல்லாமே வருது. ஸோ சயின்ஸுக்குள்ளே தான் கெமிஸ்ட்ரி இருக்குது. அப்போ நாலாவது ஆப்ஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு. அப்போ நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடுவீங்க. அடுத்தது பாருங்கள், இதுவும் கிட்டத்தட்ட ஆடோன் அவுட் மாதிரி தான். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பேட்டர்ன் வச்சா போட்டிருப்பாங்க. ஒன்று மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும், அது என்ன இப்படிங்கிற மாதிரியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கோடிங் டீகோடிங். இப்போ இந்த எர்த்து அப்படிங்கிறது தான் 8201815 அந்த மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. அப்போ இந்த ஆர்பிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எர்த்தை இப்படி வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து ஏதோ ஒரு பேட்டர்னில், ஏதோ ஒரு கோடிங்கில் வந்து எழுதியிருக்காங்க. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே இதே வச்சு நீங்கள் இதே மாதிரி ஆர்பிட் எழுதுனீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். நம்ம ஆல்ரெடி கோடிங் டீகோடிங்கான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அது வந்து அந்த SSC எக்ஸாம் அந்த பிளேலிஸ்டில் தான் அதுவும் இருக்குது, அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலாஜிசம், ஆல் சிங்கர் ஆர் டான்சர், நோ டான்சர்ஸ் அ பிளம்பர். நம்ம இதுவும் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான வீடியோ, ரெண்டு வீடியோ வந்து கொடுத்துருப்போம். ஸோ நம்ம வந்து நீங்கள் எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அந்த மெத்தட்லாம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த SSC எக்ஸாம் அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே வந்து வந்துடும். அடுத்தது பாருங்கள், ஃபிகரல் ரீசனிங். ஸோ இந்த மாதிரி வந்து இமேஜஸ்லாம் கொடுத்துட்டு இதை பேஸ் பண்ண ரீசனிங் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து முதல்ல இது இருக்குது, இதை பேஸ் பண்ணி இது சேஞ்ச் ஆகிருக்கும், இதை பேஸ் பண்ணி இது சேஞ்ச் ஆகிருக்கும், அப்போ இதை பேஸ் பண்ணி இது எப்படி சேஞ்ச் ஆகும் இதான் கொஸ்டின். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்கிறது வந்து எடுத்துக்கோங்க. இது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கீழே வந்திருக்கு. ஸோ அடுத்த இமேஜில் அப்படியே வந்து கீழே வந்திருக்கு. இது கீழே வந்தவுடனே இங்கே இருந்த கீழே இருந்த அந்த முக்கோணம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து போயிருக்கு, ரைட் சைடில் வந்து போயிருக்கு. ஸோ அப்போ இங்கே இருந்தது மேலே போயிருக்கு, இங்கேருந்து பக்கத்தில் போயிருக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அடுத்துன்னு அதே மாதிரி தான், இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து போயிருக்கு. ஸோ அங்கேருந்து மேலே போயிருக்கு. அப்போ அடுத்தும் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு அடுத்து உள்ளதும் பார்த்தோம் அப்படின்னா அதே பேட்டர்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே இருக்க இந்த ரவுண்டு பார்த்தோம் அப்படின்னா மேலே போகும். ஸோ அந்த மேலே வந்திருக்கு. அப்போ இந்த ட்ரையாங்கிள் அடுத்து இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டர்னில் வந்து மூவ் ஆகிருக்கு. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வென் டயக்ராம். இது வந்து 10th கிளாஸில் வந்து எல்லாருமே ஈஸியாக சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து ஈஸியாக 5 மார்க் வந்து 10th வாங்கியிருப்போம். அதே தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நாள் ஆனதுனால வந்து மறந்துருக்கலாம். நீங்கள் வந்து 1 or 2 க்வெஸ்சன் சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே இதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற எல்லாமே ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது GK. இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, சயின்ஸு, சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. அதுபோக கரண்ட் அஃபேர்லாம் வந்து மெயினாக அதில் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. SSC பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா
கரண்ட் அஃபேரும் அதிகமாக கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் சயின்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரி ரொம்ப டெப்த்தாக கேட்காம வாட் இஸ் வாட் நிறைய ஸ்டாட்டிக் ஜிகே வந்து கேட்பாங்க. இப்போ சமச்சீர் புக்கில் நம்ம வந்து அங்கங்கே பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க முக்கியமானது. ஸோ வந்து முக்கியமான ஃபேக்ட்டு, இப்போ முக்கியமான டேமு, முக்கியமாக இப்போ வந்து ஒவ்வொரு நாட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த காயின் கரன்சியோட நேம் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ கரண்ட் அஃபேரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் ரீசெண்டாக யார் வந்து இருக்காங்க, இல்லை வந்து முதல்ல வந்து யார் இருந்தாங்க, ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்டு, ஃபஸ்ட்டு பிஎம், இந்த ஃபஸ்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க. இப்போ இந்த க்வெஸ்சன் கூட பாருங்கள், இது வந்து கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணது. ஓகே, நம்ம வந்து அடுத்தடுத்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு ரெண்டு வாட்டி டொய்ஸ் யார் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த க்வெஸ்சனும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே தான். ஸோ அந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே தான் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பெரும்பாலும் வந்து கேட்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், ஈக்குவல் டே அண்ட் நைட், இரவும் பகலும் ஈக்குவலாக சமமாக எப்போ வரும், நம்ம வந்து அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டே ஆஃப் ஈக்வினாக்ஸ் அப்படிமோ. ஸோ ஈக்வினாக்ஸ் ஈக்குவல் டே அண்ட் நைட்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர் ஸ்போர்ட்ஸ் இதை பேஸ் பண்ண க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து முகல் எம்பையரில் அந்த ஆர்டரை கொடுத்துட்டு எது வந்து இதில் வந்து இன்கரெக்டாக இருக்குது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இந்த முகல் எம்பையருக்கு பார்த்தோம் அப்படின்னா பாஷா அந்த மாதிரி ஷார்ட்கட் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து பாஷா அப்படிங்கிற மாதிரி இப்போ பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாபர், அதுக்கப்புறம் வந்து ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், நம்ம வந்து அதை பாஷா இந்த மாதிரி நம்ம வந்து எழுதியிருப்போம். ஸோ பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அக்பர், அக்பருக்கு அப்புறம் ஷாஜஹான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இடையில பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீர் வந்து வருவார். ஸோ ஜஹாங்கீரை பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா இன்கரெக்ட். மிச்சம்லாம் பாருங்கள், இப்போ அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான் ஏ ஜே எஸ் அந்த ஆர்டரில் வந்துட்டு, பாபர், ஹுமாயூன், அக்பர் பிஹெச் அந்த ஆர்டரில் வந்துட்டு, இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். அப்போ வந்து இந்த மூணாவது தான் பார்த்தோம் அப்படின்னா தப்பாக இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷார்ட்கட்லேயே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஷார்ட்கட்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டூ யூ நோ சீரீஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து இருக்கும், உங்களுக்கு அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஷார்ட்கட்லேயே வந்து இருக்கும். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர், தேர்டு கேலோ இந்தியா யூத் கேம் இஸ் ஹாஸ்டட் பை விச் இந்தியன் ஸ்டேட். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர்னர் ஆஃப் கேரளா 2020 கேரளாவோட கவர்னர் அப்போ யார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லா ஸ்டேட்டோட கவர்னர் யார் அப்படிங்கிறத வந்து படிக்கணும் மெயினாக. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் 370 நம்ம வந்து இப்போ 2019 பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நியூஸில் அடிக்கடி வந்து பார்த்துருப்போம். 370 வந்து நீக்கிட்டாங்க, ஜம்மு காஷ்மீர் வந்து நீக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டை பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், லடாக் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரித்தாங்க. இதை நம்ம வந்து அதிகமாக வந்து படிச்சிருப்போம். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிக்கல் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 120 ஆர்டிக்கல் நமக்கு ஓவராலாக நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு 460 ஆர்டிக்கலுக்கு மேலே இருக்குது. எக்ஸாமில் ஒரு 120 ஆர்டிக்கல் தான் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இதை ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி ஷார்ட்கட் வீடியோ வந்து கொடுத்துருப்போம். ரெண்டே வீடியோ தான், ஒரு 1 hour முடிஞ்சிடும். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னாலே அந்த 120 ஆர்டிக்கல் நீங்கள் வந்து லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ஷார்ட்கட்லேயே வந்து கொடுத்துருப்போம். ஓகே, அடுத்ததும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி தான் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ இது ஸ்ட்ராட்டஜிக்கு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் ரிசர்ச் ஸ்டேஷன் இன் அண்டார்டிக் ரீஜன். ஸோ வந்து அண்டார்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்தியன் ரிசர்ச் ஸ்டேஷன் என்ன. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஸ்ட்ராட்டிக் பாட்டில் நம்ம வந்து படிப்போம். ஓகே, இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர், ஐஎம்எஃப், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. ஸோ வந்து அதில் எவ்வளோ மெம்பர் இருக்காங்க 2020. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி தான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சயின்ஸில் வந்து
in the photosynthesis. Which of these is a energy conversion that photosynthesis, light energy to chemical energy? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிட்டி ஆஃப் விஜயவாடா லைஸ் ஆன் த பேங்க் ஆஃப் விச் ஆஃப் திஸ் ரிவர். ஸோ வந்து விஜயவாடா வந்து எந்த நதிக்கரையில் இருக்கிற மாதிரி வந்து கேட்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்டிடியூட். நம்ம ஆப்டிடியூடுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம போட்டிருக்க எல்லா வீடியோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஆப்டிடியூடை ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி, அதுக்கு மட்டும் நம்ம இன்னும் ஒரு சில வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி பேசிக்லாம் போட்டிருக்கோம், இன்னும் ஒரு சில வீடியோ அதுக்கு வந்து போடும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துட்டு அந்த கிராஃபை பேஸ் பண்ணி, ஸோ இப்போ 2015 கம்பேர் பண்ணி 2013 எவ்வளோ கூடி இருக்கு, 2015 2016 எவ்வளோ நஷ்டம், இதை எவ்வளோ லாபம், அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாமெண்ட்ரி பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஜாமெண்ட்ரி ட்ரிக்னாமெண்ட்ரிலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து போர்ட் மாஸ் படி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இதுவும் சால்வ் பண்ணிடலாம். நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் ஒன்ல இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஜஸ் பேஸ் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஏஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ரேஷியோவில் ஒரு பார்ட்டாக வந்து வரும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ட்ரிக்னாமெண்ட்ரி, இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக பார்த்தே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து இங்கிலீஷ். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு வந்து ஸ்பெல்லிங் வந்து ராங்காக இருக்குது, இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு, எது வந்து ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான க்வெஸ்சன்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு வார்த்தைக்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீனிங் இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபில் இன் த பிளாங்க். ஸோ இதை இந்த சென்டென்ஸை பேஸ் பண்ணி எது வந்து கரெக்டாக வரும், பீயிங் எ மில்லினர். ஸோ வந்து மில்லிங்கராக இருக்கிறதுனால அவர் வந்து லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்ந்தார். ஸோ எக்ஸாக்டாக அவங்க என்ன போட்டால் சூட் ஆகும், அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஆண்டானிம், ஆப்போசிட், ஸோ சினானிம்ஸ், அதுக்கப்புறம் ஆண்டானிம்ஸ், மீனிங்ஸ், ஆப்போசிட், அதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும், ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து என்ன வரும், செகண்டில் என்ன, தேர்டில் என்ன வரும், எக்ஸாக்டாக என்ன வரும், நம்ம வந்து என்ன ப்ரொபோசிஷன் போடணும். ஸோ இந்த மாதிரியான க்வெஸ்சன்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இடியம் ஃப்ரேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், எப்போமா தான் ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து அதை ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படிங்கிற மாதிரி வந்து பயன்படுத்துவாங்க, நியூஸ் பேப்பர்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரியான இடியம் ஃப்ரேஸ், ஸோ நிறைய இடியம் ஃப்ரேஸ் நம்ம இடியம் ஃப்ரேஸ்க்கும் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து எரர் ஸ்பாட்டு. ஸோ ஒரு சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு எரர் இருக்கும், அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம நிறைய சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா மாதிரியே கிராமர்லையும் இருக்கும், இது வந்தால் இதான் வந்து போடணும், இந்த டென்ஸுக்கு இதான் வந்து பயன்படுத்தணும், இந்த இடத்துல வந்து ஐஎன்ஜி போடணும், இந்த மாதிரிலாம் வந்து உண்டு. நம்ம எரர் ஸ்பாட்ன்னு சொல்லியே ஒரு 5 வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் எரர் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த இடத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து கேட்பாங்க, இதுக்கான வீடியோஸ் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் பிளேலிஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா சினானிம்ஸ், மீனிங்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இதில் எந்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா இன்கரெக்டாக ஸ்பெல்லிங் வந்து இதில் தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸாக்டாக எது பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து கடைசி அக்யூட்டட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து விடுவிக்கப்பட்ட. ஸோ வந்து சில்ட்ரன் அண்டர் 5 இயர் ஆர் டேஸ் ஃப்ரம் பாஸ்போர்ட் பயோமெட்ரிக். ஸோ அந்த பாஸ்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து வைக்கணும். அதில் வந்து 5 வயசுக்கு உட்பட்டவங்களை வந்து எந்த வார்த்தை இந்த இடத்துல போட்டாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸெம்டட் அப்படிங்க போட்டால் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எஸ்கேப்டு, அக்யூட்டட் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக அவங்க பார்க்கும்போது தெரியுது, எஸ்கேப்டு அக்யூட்டட் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்காது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அதெல்லாம் வந்து படிச்சிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது வந்து எது டைரக்ட் இன்டைரக்ட் அந்த மாதிரியும் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த நாளில் வந்து எது தப்பாக இருக்குது, எது மாற்றி இருக்குது. ஸோ ஒரு 3 பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்டில் இருக்கும், 1 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா டைரக்டில் இருக்கும், அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த 4 பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஸ்டோரி தான் கனெக்ட் பண்ணியிருக்கு, ஆனால் வந்து எதுக்கு எடுத்து எது வரும், நம்ம வந்து பேரா ஜம்பிள், ஜம்பிள் சென்டென்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து படிச்சிருப்போம். அதான் ஓகே. நம்ம இன்றைக்கி ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஃபுல் சிலபஸில் ரீசனிங் இருக்குது, நம்ம ரீசனிங் ஃபுல்லாக பார்த்துட்டோம்.
அதுக்கப்புறம் ஆப்டியூடும் பார்த்துட்டோம், ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகே அதுவும் பார்த்துட்டோம், இங்கிலீஷும் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பயம் போயிருக்கும், ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க, அப்போ நம்ம எந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே 80% நம்ம வந்து சேனலில் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து ஆப்டியூட் ஃபுல்லாகவே இருக்கும், ரீசனிங் ஃபுல்லாக இருக்கும், இங்கிலீஷ் கிராமர் ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம ஜிகே பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி லெவலுக்கு நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் மட்டும் படிக்கணும். நம்ம ஸ்டாட்டிக்கை பேஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு சில வீடியோ நம்ம வந்து ஜிகேக்காக வந்து எம்டிஎஸ்க்காக நம்ம வந்து கொடுப்போம், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக எம்டிஎஸ்க்காக. ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து வந்து போடலாம். ஓகே. ஸோ நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது, நம்ம சேனலில் எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும், அதை நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. எஸ்எஸ்சி நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.